எல்லோருக்கும் வணக்கம். வெண்ணிலா வீடு வந்து எனக்கு கரியரில் மறக்க முடியாத படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தென்மொழின்னு ஒரு அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காரு வெற்றி மகாலிங்கம். அண்ட் கதை கூட நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னு எனக்கு வேறு எதுவுமே தோணலை. எனக்கு என்னவாக இருந்தாலும் நான் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இதை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து நான் வந்து கதை தான் சொல்வேன். அவ்வளோ ஆக்கிரமிக்குது அது எல்லா இடத்துலையும். அண்ட் அதான் வெற்றியோட இன்னும் ட்ரீட்மெண்ட்டே வேறு. ரொம்ப அவர் சொன்னதை விட இப்போது எந்த ஸ்டோரியும் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஒரு சாதாரண யதார்த்தமான ஃபேமிலி சப்ஜெக்டை இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமா, இவ்வளோ லைக் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க முடியுமா அப்படின்னு தோணுது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரொடியூசர். ஆக்சுவலி இவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், ஆனால் அது ஒரு தடவை கூட எங்களுக்கு அது தோணலை. அவ்வளோ டிசிப்ளின்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தது. வெண்ணிலா வீடு ஷூட்டிங்க்கு கிளம்பி போகும்போதே ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் சில இடத்துல வந்து நம்ம சண்டை போட்டுருவோம், யாரு கூடயாவது போ இங்கே போய் ஒர்க் பண்ணுமா அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு லைக் பாட்டு வீட்டுக்கு போகிற சின்ன குழந்தை போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அவ்வளோ இன்னும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சரௌண்டிங் இருந்துச்சு. அப்புறம் வந்து டிஓபி சார் பார்த்துருப்பீங்க நீங்கள். நானே என்னை புதுசாக பார்க்குறேன். அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. என்னை மட்டும் இல்லை, படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அழகுப்படுத்தியிருக்காரு. அண்ட் எடிட்டர் சாபு. படம் நாங்கள் பண்ணது எடிட் டேபிள்லேருந்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த நாயன மோசை பாட்டு கூட வந்து மாண்டேஜஸ் இவ்வளோ அழகாக கட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆ டைரக்டர் வீரமணி வெண்ணிலா வீடு வெண்ணிலா வீடாக காட்டினாரு. ஃபேக் தனம் இல்லாமல், அது இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே நம்ம வந்து ஃபீல் அட் ஹோம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொண்டு வந்தார். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் டைலாக்ஸ் வந்து ஐகோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார். டைலாக் டெலிவரிக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக இருக்கும் டைலாக், பட் அது வந்து என்ன கன்வே பண்ணுமோ அதை ஈஸியாக கன்வே பண்ணியிருக்கு படத்தில். அண்ட் நந்தராஜ் மாணிக்கம் பற்றி சொன்னோம். ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பித்தப்போ வந்து ஒரே ஒரு சாங் தான் சொன்னாங்க. பட் இப்போது வந்து நிறைய சாங்ஸ் உள்ளே வந்திருக்கு. நான் எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் உருவாகும் போது நிறைய நல்ல விஷயம் உள்ளே வரும் அப்படின்றது நான் ரொம்ப நம்புவேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் சாங்ஸ் அதிகமானது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. செல்ஃபிஷாக எனக்கு என்னோடய சாங் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நாயனும் ஓசை அண்ட் கபிலன் வைரமுத்து அவரை பற்றி நான் சொல்லவே வேணாம். இஸ் வெரி டேலண்டட். ரொம்ப அழகான வரிகள் கொடுத்துருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது தான் வந்து இந்த நாயனும் ஓசை முதல் தடவையாக நாங்கள் விஷுவல்ஸ் பார்த்தோம். அவரும் வந்திருந்தார். பார்த்து முடிச்சுட்டு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு சொன்னார். ஆக்சுவலி பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களோட வரிகள் இசை சேர்த்து பார்க்கும்போது இது நாதானா அப்படின்னு எனக்கே தோணுது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வந்து கோஸ்டார்ஸ் செந்தில். இந்த படம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு லைன். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்டிமசி காட்டணும். ஃபார் தேட் வந்து அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து ரொம்ப தேவை. அது வந்து கண்டிப்பாக எனக்கு செந்தில் கொடுத்தாரு. அதுக்காக ஐ ஹாவ் டு தேங்க்யூ. ஒரு அந்த ஒர்க்கிங் யூனோ அந்த அந்த ஒரு ஈஸ் ஆக்கி கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் ரெண்டு பேரோட ஆன்ஸ்க்ரீன் திங் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் எனக்கு அவர் இன்னும் சீன்ஸ் அப்பயும் ஹெல்ப் பண்ணார். ஐ ஹாவ் டு தேங்க்யூ. அண்ட் மை ஃப்ரெண்ட் ஷிந்தா படத்தில் என்னுடைய உயிர் தோழி. நெஜத்துலேயே ஆக்சுவலி அந்த மாதிரி ஆகிட்டோம். யூனோ இட் வாஸ் வெரி ஸ்வீட் டு ஒர்க் வித் ஹர். வெரி ஸ்வீட் கேர்ள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ரொம்ப 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 அழகாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் குழந்தை. எனக்கு 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 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அது கூட நான் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ பாதி நேரம் வந்து அவர் தடிமூரில் இருப்பார். பட் ஸ்டில் வந்து இப்போ பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தெரியல நாங்கள் பட்ட கஷ்டத்தை. நான் பட்ட கஷ்டன்றதை விட டைரக்டர் தான் சொல்லணும். அவர் கேமராவுக்கு பின்னாடி நின்று பரதநாட்டியமே ஆடுவார் அந்த குழந்தையை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இப்போது அதெல்லாம் மறந்து போச்சு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். அதுவும் ஏன்னா இந்த படம் வந்ததுக்கு கரெக்டாக வந்ததுக்கு ரொம்ப பெரிய காரணம் அவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே நான் உட்காந்து பார்த்ததில்லை. செட்டில் ஓடிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி எங்கள் ஸ்ரீதர் அவர் தான் வந்து கண்டு
பார்த்துக்கிட்டாரு, விடவே மாட்டாரு. மேடம் கிரீன் கால் காட்டுங்கன்னு வாங்க, நல்ல சீன் போயிட்டே இருக்கும். காலில் தெரியாத ஒரு மெட்டி தேடுவார், மெட்டி எங்கேயாச்சும் விழுந்து போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து சின்சியர் ஒர்க்கர். எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி, ஐ ஆம் பார்ட் ஆஃப் வெனிலா வீடு. தேங்க்யூ.